என் அன்பு சாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சாயப்பா நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி கேட்போமா? இந்த பதிவை முழுமையாக கேட்டு நம்ம சாயப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் மக்களும் எல்லாரும் சந்தோஷமோடும் நிம்மதியோடும் பலமோடு வாழ நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செய்யலாமா? சரி, நம்ம அப்போ நம்ம சாயப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கலாமா? என்னுடைய அன்பு பிள்ளையே, உன்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நானே இருக்கிறேன். உன்னுடைய தொழில் எதுவானாலும் கவலைப்படாதே, பயம் கொள்ளாதே. ஏனெனில் அந்த கவலையே உன் நிம்மதி சந்தோஷம் அனைத்தையும் உருக்குலைய செய்துவிடும். குழந்தையே, என்னிடம் நீ முழுமையான நம்பிக்கை வைக்கும்போது அந்த பயம் உன்னிடமிருந்து போய்விடும். கவலையின்றி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு என் பிள்ளையே. உன் முன்னின்று அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். உன் வேலையை என்னுடையதாக நான் மாற்றிவிட்டேன். ஏனெனில் நான் உன்னுள்ளே தானே இருக்கிறேன். அப்படி இருக்க கவலை ஏன் உனக்கு? நீ எந்த வேலை செய்தாலும் சாயப்பா என்று என்னை நீ உன் முழு மனதோடு அழைத்தலே போதுமே. உன்னில் இருக்கும் நான் ஓடோடி வந்துவிடுவேனே. பிறகு ஏன் கவலை உனக்கு? அனைத்தையும் நானே செய்வேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும் அனைத்து வேலைகளையும் நானே உன்னோடு இருந்து செய்கிறேன். நான் உன்னோடு இருப்பதால் பயமேன் உனக்கு? பயமற்று இரு. ஏக்கம் ஏன்? எனக்காக ஏங்கு. பரபரப்பு ஏன்? என் மீதே மிக்க ஆவல் கொள்ளுங்கள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உனது கவலை, வியாதிகள், கடன் சுமைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் என் பிள்ளையே? பரஸ்பர அனுராதத்திலேயே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆத்மார்த்தமான அன்பு எங்கு உண்டோ அங்கு நான் இருக்கிறேன். ஆகையால் நீ இந்த விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசி. அப்போது உலகில் உனக்கு கடினமாக தெரியும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கடினமாகாது. உனக்கான பரிசை நான் தந்துவிட்டேன். எடுத்துக்கொள் என் பிள்ளையே. இனி உன் வேலையை பற்றிய பயமோ கவலையோ ஏக்கமோ உனக்கு இருக்காது. ஏனெனில் நான் உன்னோடு இருப்பதால் உன் வேலையில் உனக்கு கஷ்டம் கொடுத்த அனைவரையும் நானே முன்னின்று பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் வேலையை செய். அதற்கான பலனை நான் நீ யோசித்ததை விட பன்மடங்காக நான் உயர்த்தப் போகிறேன். உன் வேலையை பற்றிய பயமேன் உனக்கு? இதை கேட்கும் நொடியில் அது காணாமல் போகும் என் பிள்ளையே. நம்ம சாயப்பாவோட ஆசீர்வாதத்தை கேட்டு இந்த கோவிட் டைமில் வேலையிழந்த அனைவருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிப்போம். இந்த பதிவை முழுசாக கேட்டு எல்லோரும் எல்லா வளமோடும் நலமோடும் வாழணும்னு வேண்டிக்கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சாய் இன் ஆசீர்வாதங்கள் சேனலின் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளம். சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை தினமும் பெற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.